ஆஸ்திரேலியாவை பற்றி அறிந்திராத 10 முக்கியமான சிறப்பம்சங்களை இப்போ பார்க்கலாம். இளஞ்சிவப்பு ஏரி இங்கு உள்ளது. எஸ்பெரன்ஸ் கடற்கரையில் WA என்ற தீவை கண்டிருப்பீர்கள். இந்த தீவு திடமான பவிழ்கம். இளஞ்சிவப்பு ஏரி, ஷிலலியர் ஏரி. எதனால் இந்த ஏரி இளஞ்சிவப்பு நிறத்தை கொண்டுள்ளது என்று அறிய முடியவில்லை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில், இது கடற்கரை ஓரத்தில் இருப்பதனால் உப்பு மேலோட்டங்களில் வாழும் பாக்டீரியாக்களால் உருவாக்கப்பட்ட சாயத்திலிருந்து இந்த நிறம் உருவாகிறது என்று கூறுகின்றனர். ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள கடற்கரைகளை சுற்றி பார்ப்பதற்கு 27 ஆண்டுகள் ஆகும். ஆஸ்திரேலியா 10,000 கடற்கரைகளை கொண்ட வீடு ஆகும். ஆனால் தினமும் ஒவ்வொரு கடற்கரைகளை சுற்றி பார்ப்பதற்கு 27 ஆண்டுகள் ஆகும் என்கின்றனர். ஆஸ்திரேலியாவில் எந்த பகுதியும் கடலில் இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இல்லை. அது மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியாவில் ஏராளமான கடற்கரைகள் உள்ளன. அதில் சிறந்த கடற்கரைகள் ஒயிட் ஹெவன் பீச், குயின்லேண்ட், கேபிள் பீச், மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் வைன் கிளாஸ் பே, டாஸ்மேனியா ஆகும். கடற்கரையில் நீச்சல் சட்டவிரோதமானது. ஆம், 1838 ஆண்டு நியூ சவுத் வேல்ஸ் கடற்கரையில் நீச்சல் அடிப்பது சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடற்கரை பிரியர்கள் அந்த ஆபத்தான பகுதியில் இரவு நேரங்களில் நீச்சல் அடிக்கின்றனர். 1902 ஆண்டில் சட்டம் மாற்றி அமைக்கப்பட பிரச்சாரத்தை வழிநடத்திய வாம் கோச்சர் தடையை மாற்றியதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவின் பெரும்பாலான மக்கள் பனியை கண்டதில்லை என்றாலும் அங்கு அமைந்துள்ள பனிமலைகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள பனிமலைகளின் பரப்பளவை விட பெரியது. மலைகள் நிறைந்த சதர்ன் நியூ சவுத் வேல்ஸ் என்ற பகுதி சிறந்த குளிர்காப்பதற்கு ஏற்ற பகுதியாகும். அறுபது ஒயின் பகுதிகள் உள்ளன. ஆம், ஆஸ்திரேலியா ஒயின்கள் உலகில் பெரும் புகழ் பெற்றுள்ளது மற்றும் சிறந்த விருந்தினையும் பெற்றுள்ளது. இங்கு 60 விதமான ஒயின்கள் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கின்றனர். உலகில் உள்ள அனைத்து ஒயின் பிரியர்களுக்கும் சவுத் ஆஸ்திரேலியா பரோக்கா வில்லேஜ் மற்றும் வெஸ்டர்ன் மார்கரெட் ரிவர் இவர்களின் ஒயின் பிரியர் பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெற்றிருப்பார்கள். செல்ஃபி என்பதை முதலில் கண்டுபிடித்தது ஆஸ்திரேலியர்கள் தான். செல்ஃபி என்பது என்ன என்பதற்கு விளக்கம் தேவையில்லை. ஒருவர் தன்னை தானே எடுக்கும் புகைப்படம்தான் செல்ஃபி என்று அழைக்கப்படும். ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில் இருக்கும் ஒரு மாணவன் இதை முதன் முதலில் பயன்படுத்தினான் என்று உலகம் முழுவதும் இது மிகவும் சாதாரணமாகி மாறிவிட்டது மற்றும் இது இன்றைய சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவின் நிலத்தின் அளவு அமெரிக்காவை விட சற்று சிறியது. மக்கள் அனைவரும் ஆஸ்திரேலியா சிறிய நாடு என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அதன் நிலப்பரப்பை ஒப்பிடும்போது அமெரிக்காவை விட ஆஸ்திரேலியாவின் நில அளவு 7.69 சதுர கிலோமீட்டர் அளவு மட்டுமே சிறியதாகும். எங்களிடம் கடந்த 2020 ஆண்டின் தொடர்ச்சியாக 6வது ஆண்டு உலகின் மிக அதிகமாக வாழக்கூடிய நகரமாக ஆஸ்திரேலியா பெயர் பெற்றுள்ளது. மெல்பர்ன் பகுதியில் சுகாதாரம், கல்வி, திடநிலை, கலாச்சாரம், சுற்றுச்சூழல் மற்றும் உணவகங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. எங்களிடம் கிரகத்தின் மிகப்பெரிய வாழ்க்கை அமைப்பு உள்ளது. தி கிரேட் பேரியர் ரீஃப் என்ற பகுதி மிகச்சிறந்த சுற்றுலா தலமாகும். ஆனால் இது கிரகத்தின் மிகப்பெரிய வாழ்க்கை அமைப்பு என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த சுற்றுலா தலம் 900க்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளது. இதன் அளவு 2900 கிலோமீட்டர் ஆகும் மற்றும் இதை விண்வெளியிலிருந்து பார்க்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஆம்சில் இரண்டு விலங்குகளை பார்க்கலாம். அதில் ஒன்று ஈமு, மற்றொன்று கங்காரு. இதன் பூர்வீகம் ஆஸ்திரேலியா ஆகும்.
இந்த விலங்குகளை ஒருபொழுதும் பின்னோக்கி நகர முடியாது, அதனால் இதை முன்னேற்றத்தின் காரணமாக வைத்துள்ளனர். மற்றும் இது எப்போதும் முன்னோக்கி நகரும் என்பதால் இதை அந்நாட்டின் அடையாளமாக கொண்டுள்ளனர். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப ஆஸ்தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க.